பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் முதல் வணக்கம். இந்த படத்தோட ஆடியோ வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கு ஹாரி சாருக்கு தேங்க்ஸ். எல்லாத்தோட இவ்வளோ பெரிய படத்தை என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு படத்தை இதை விட மேலே பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்த என் ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு, என் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சார்பா, இந்த படத்தோட யூனிட் சார்பா ஒரு பெரிய வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக நாங்கள் மெயினாக ஒரு கஜினியை தாண்டி ஒரு கதை பண்ணணும்னு தேடினப்போ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு வெளியில் வந்தது வந்து 6th century 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழன் போதி தர்மனோட வாழ்க்கையை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணுங்கிற தோணுச்சு. அது வந்து அந்த வரலாறு வந்து ஒரு திட்டமிட்டு மறைக்கப்பட்ட பின்பு மறைக்கப்பட்ட ஒருத்தர். அவரை பற்றின ஒரு விஷயம் முழு படம் இல்லை, பிகினிங் 20 மினிட்ஸ் மட்டும் வரும். ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை லொக்கேஷன் பார்க்கறதுக்காக சென்னைக்கு போனப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தப்போ லிட்ரலாக எனக்கு கண்ணில் இருந்து அழுகியே இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவோட ஒரு பெரிய நாடு சைனா, இந்தியாவில் ஒரு பகுதி தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டில் ஒரு பகுதி பல்லவ நாடு. அந்த அங்கேருந்து போய் தரைவழி மார்க்கமாக 3 வருடம் தலைவழி மார்க்கமாக சென்று சீனாவை அடைந்த ஒருத்தர் அந்த நாட்டில் என்ன பண்ணார், என்ன சாதனை பண்ணார் அப்படிங்கிறது அந்த படத்தில் இருக்குது. ஆனால் ரொம்ப கொடுமையான வேதனையான வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், அவர் பிறந்த நாட்டில் அப்படி ஒருத்தரை யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு கொடுமை. அதை வெளி உலகத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதுல இந்த மூலமாக அது வெளி உலகத்துக்கு தெரியுது ஒரு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குங்கிறதுல நிச்சயமாக எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கு உயிர் கொடுத்த சூர்யா சாருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதில் நான் அவரை ஸ்பெஷல் அவர் தேங்க்ஸ் சொல்லி நான் விளக்க விரும்பலை, ஏன்னா அவர் தான் அந்த கேரக்டர். ஈவன் நாங்கள் தேடி பார்த்தப்போ நிறைய ஸ்டாச்சுவில் கிட்டத்தட்ட ஃபேஸ் ரிசம்பிளன்ஸே இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்ப எனக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா முக்கியமாக ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். 1 வருஷம் எனக்காக கூட்டப்பெல்லாம் ஷூட்டிங் வந்தார். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் டேட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் ஊட வராது. அது ஒரு ஒரு அது சினிமாங்கிறது வந்து ஓகே, நம்ம இப்போ சாப்பிட தான் பின்னாடி ஒரு ஆளும் கேட்டிருப்பாங்கல்ல, நீங்கள் எந்திரிச்சு உடனே உட்காரத்துக்கு அப்போ எப்படி சாப்பிட மனசு வரும். ஸோ அது நம்ம உள்ளேருந்து வரணும், சினிமாவும் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த அந்த வகையில் மொத்தமாக வந்து எனக்காக டேட்ஸ் கொடுத்து நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நான் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு விஷயம் வந்து பிடி. அப்புறம் வந்து ஹாரி சார் இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு கமர்ஷியல் இதில் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் நிறைய இருக்குது. ஏன்னா வெறும் விஷயத்தை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்றக்காக நிறைய வித்தியாசமான விஷயத்த சொல்லும்போது இதில் 2 சாங்ஸ் வந்து டோட்டலி இன்ன வரைக்கும் தமிழ் படங்களில் வராத அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்காரு. ஒன்று சைனீஸ் சாங்கை நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க, அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப அதில் அந்த வெறும் சைனீஸ் சாங்காக இல்லாமல் அது ஒரு 6th century வர ஒரு சாங்கு. ஸோ அதுக்காக நல்ல அவரு சைடுக்கு மியூசிக்கலையும் ரிசர்ச் பண்ணி அந்த 6வது நூற்றாண்டில் இருந்த இசைக்கருவிகள் என்னென்னங்கிற தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு விஷயமா பண்ணோம். ஸோ ஒரு தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு சைனீஸ் சாங் பண்ணுறதுங்கிறது ஒரு சவால். அதுக்கான ஒரு ஒரு சப்போர்ட்டோட ரொம்ப சின்சியராக உட்காந்து அட்டம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இன்னும் என்ன தோழான்னு சொல்லி இதில் பா விஜய் எழுதின ஒரு பாட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு பாடல். அது இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி 20 வருஷம் ஆனாலும் சரி ஒரு லாங் லைஃப் சில பாடல்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அந்த பாட்டெல்லாம் வந்து ஹாரி சார் கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு உண்மையிலே என்னோட நன்றி. அப்புறம் படம் பார்க்கும்போது இப்போ கூட படம் பார்த்துட்டு தான் இவ்வளோ அது திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஒரு ஃப்ரேம் கூட எனக்கு பிடிக்காது ஆடியன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. அதனால இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி கூட நான் நேராக படம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு ஃப்ரேம் கூட எக்ஸ்ட்ராவும் ஒரு லேகாவும் இல்லாத அளவுக்கு ஆண்டனி பண்ணியிருந்தாரு. அது ஆண்டனிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் வந்து ஒரு ஃப்ரேம் என் பேர் இருந்தால் கூட தூக்கிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆண்டனி, அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் வந்து திருப்பி வந்து இந்த இந்த கேரக்டர் நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கதையோட விட்டு விட்டா எல்லாருமே சொல்லிட்டோம் இது என்ன மாதிரின்றது. அதில் வந்து இப்போ அது இந்த ஃபைட்டுக்கு கூட கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் தேவைப்பட்டுச்சு.
அது வந்து பீட்டரையும் மாஸ்டர் வந்து ரொம்ப அதுக்கு பண்ணாரு. இதுல ரெகுலரான ஒரு ஃபைட் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அது அதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அது எல்லாமே உண்மையாக இருக்கிற விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, பண்ணி அதுக்கு மாதிரி பண்ணியிருந்தாரு. ஆர்ட் டைரக்டர் வந்து இதில் வந்து ஒரு 6th century இருந்த ஒரு பல்லவ குருகுலம்னு சொல்லுவோம். இப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த மாதிரி ஒரு காஞ்சிபுரத்தில் அந்த இடத்துல அந்த டைம்ல இருந்து ஒரு குருகுலம்னு சொல்லி பெரிய குருகுலம் அந்த இடத்துல. அந்த குருகுலம் வந்து மருத்துவம் இருந்திருக்கு, வீர கலைகள் இருந்திருக்கு, அந்த மாதிரி கலைகள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அதுக்கான செட்டு போட்டிருக்காரு. அப்புறம் 6th century இருந்த ஒரு சைனாவை செட்டு போட்டு அதில் வந்து 2000த்துக்கு மேற்பட்ட சைனா துணை நடிகர்களை வச்சு ஷூட் பண்ணோம். அந்த செட்டெல்லாம் இன்றைக்கும் தத்ரூபமாக கொண்டு வந்தார் படத்தில். நிறைய விஷயம் செட்டுன்னு நானே இப்போ சொல்ல விரும்பலை, அது படம் பார்க்கும்போது உங்க அந்த ஃபீலிங்கை குறைச்சிடும். அதனால ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தார் ராஜன் சாருக்கு கூட என்னோட தேங்க்ஸ். அப்புறம் பிருந்தா மாஸ்டர், சூபி மாஸ்டர், அகமத் கான் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் சூபி மாஸ்டர் 1000 நடன கலைகள் வச்சு பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பாடல்கள் வந்து நாம் முத்துக்குமார் வந்து 2 பாட்டு எழுதியிருக்காரு. அதில் வந்து முன்னாடி சாரல் நீ வந்து லிரிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் கபிலன் அந்த எம்மா எம்மா காதல் பண்ணமாங்கிற ஒரு பாட்டு, அப்புறம் பா விஜய் இதுன்னு நான் அந்த முன் இன்னும் பின்ன தோழா அப்படிங்கிற பாட்டை சொன்னேன், அது பா விஜய் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் மதன் கார்கி ஒரு சைனீஸ் ஃபிலிம் பண்ண ஒரு சைனீஸ் சாங் பண்ணணும் போது யாரை வச்சு பண்றது அப்படிங்கும் போது தமிழும் சைனீஸ் லாங்குவேஜும் தெரிஞ்ச அதுவும் நம்ம கவி பேரரசர் வைரமுத்தோட சங்கு நமக்கு இருக்காருன்னு ரொம்ப எனக்கு பெரிய பலமா இருந்துச்சு. ஸோ கதையை சொல்லி இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு இந்த கேரக்டர் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சைனீஸ் சாங்கினால இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு இஷ்டத்துக்கு எழுதாம அந்த கதையோட ஒட்டி எழுதின மதன் கார்கிக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சுப்பிரமணியம் சார், செந்தில்குமார் சார் எல்லாமே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஸ்பாட்ல வந்து ஒரு பெரிய பலமா இருந்தாங்க. அவங்களாம் எல்லாமே ரொம்ப பெரிய படம் எங்களுக்கு எவ்வளவு தூரம் சாத்தியமா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் செம்பகமூர்த்தி சார், அர்ஜுன் துரை சார், செம்பகமூர்த்தி சார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹார்டா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எல்லா விஷயத்தையும் இந்த கதைக்கு தேவைன்றதை நம்ம கன்வின்ஸ் பண்ண உடனே அவர் வந்து அது உடனே மாறினாரு. நல்ல ஒரு தயாரிப்பு நிறுவனம் அது வந்து எனக்கு கூட நிறைய ரோல் மாடல் வந்து உதய் சாரும் அவங்களோட டீம் தான். ஒரு நல்ல ப்ரொடியூசர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் ஒரு ப்ரொடியூசரை வந்து கத்துக்கணும்னா அது உதய் சார்கிட்ட தான். இதை நான் வந்து இந்த மேடையாக சொல்லலை, வந்து நான் பண்ண எல்லா படத்துலையும் நான் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நானும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். நான் பார்த்த ப்ரொடியூசர்ல பெஸ்ட் வந்து உதய் சார் தான் வந்து எந்த மேடையா இருந்தாலும் என்னால் உறுதியா சொல்ல முடியும். அப்புறம் இதுல ஸ்ருதிஹாசன் வந்து நிறைய வந்து ரொம்ப கஷ்டமான டயலாக்ஸ் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். இப்போ ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருந்தா எவ்வளவு வேணா பேசலாம், சில நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸை சொல்லணும். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டம் படணும். அது ரொம்ப உள்வாங்கி ஹோம்ஒர்க் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்காக கண்டிப்பாக ஏன்னா அவங்களோட கேரக்டர் நேம் வந்து என்னன்னு கேட்குறாங்க, ஒரு யங் சயின்டிஸ்டா பண்ணியிருக்காங்க. சுபாஷ் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது அவங்க கேரக்டரோட நேம். ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணு, ஒரு யங், அதே சமயத்தில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணுங்கிறதுக்கு ஸ்ருதியை தவிர வேற எந்த ஹீரோயினையும் என்னால் இந்தியா ஃபுல்லாக நினச்சி பார்க்க முடியல. நல்ல ஒரு கமர்ஷியலாகவும் டான்ஸுக்கு மட்டுமே காதல் லவ் சீன்ஸில் மட்டும் இல்லாமல் எமோஷனில் கதையை கேரி ஓவர் பண்ணிட்டு போகிற ஒரு ஒரு கேரக்டராகவும் இருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு ஹீரோயின்னு சொல்லி அவங்கள ஒரு வட்டத்தில் அடைச்சிட முடியாது. இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட சூரிய சாருக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெயினாக வந்து கமல் சார் மாற்றணும் போது ஃபஸ்ட்டு போன வேற பண்ணியிருக்காங்க. நம்மளாம் கமல் சாரை வந்து சண்டையை கழிச்சிட்டு போய் கீழே நின்று பார்த்தா அவங்க மகள் வந்து அவங்க படத்தில் நடிக்கிறாங்கன்னு போது கூட ஒரு பயமும் வந்துருச்சு. அந்த கேரக்டருக்கு 100% அவங்களும் சூட் ஆனாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது அந்த சுபாவையும் ஸ்ருதியும் என்னால் பிடிச்சி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஒளி கொடுத்துருந்த ஸ்ருதிஹாசனுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜானி இந்த படத்தில் வில்லியம் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அவர் அமெரிக்காவில் வாழ்ற ஒரு வியட்நாம், அவர் வியட்நாமே அவருக்கும் அந்த ஆடியோஸ் அன்னைக்கு பார்த்துருக்கோம். அப்புறம் அபிநயா ஒரு அந்த பிகினிங்ல இருக்கிற ஒரு பிரின்சஸ் கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியாதான் மறந்த விடப்பட்ட டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. தூங்கும்போது கூட ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்துட்டு தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு மிகைப்படுத்தி சொல்றது, நான் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்து தூங்கினேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரெண்டு கண்ணையும் திறந்துட்டு தூங்கினாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவங்க. அவங்களுக்கு நான் வாழ்க்கையில் என்ன திருப்பி செய்ய போறேன்னு எனக்கே தெரியல.
அவங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த படம் நம்ம எல்லாமே பெருமைப்படுற ஒரு படமாக இருக்கும். அது தீபாவளி அன்னைக்கு நீங்களும் உணர்வீங்க. நன்றி.